ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி சுட சுட தீர்ந்து போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நான் அதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம். நான் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் அது கூட ஒரு கா கப் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். புளிச்ச தயிர், புளிக்காத தயிர், எந்த தயிர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருகப்பில், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இந்த சின்ன கப்பில் துருவின பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட்ரூட் பதிலாக கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெண்டுமே பாதி பாதி கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா குட்டியாக துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவு ஆப்பசோடா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆப்பசோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு பனியார கல்லில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கல் நல்லா சூடாந்துக்கிறோமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா கல்லையும் ஊற்றி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5-10 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னியும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.